பிதாசுதன் பரிசுத்தாவியின் பெயராலே ஆண்டவர் பெயராலே நமக்கு உதவி உண்டு. ஆண்டவருடைய தூதர் மரியாளுக்கு தூதரைத்தார், அவரும் பரிசுத்தாவியினால் கருத்தரித்தார். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கருத்தருமுடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாய் இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. இதோ ஆண்டவருடைய அடிமை, உமது வார்த்தையின்படியே எனக்காக கடவுது. அருள் நிறைந்த மரியே வாழ்க, கருத்தருமுடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாய் இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. வாக்கு மனு உருவானார், நம்மிடையே குடிகொண்டார். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கருத்தருமுடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாய் இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. இறைவனின் வாக்குறுதிகளுக்கு தகுதியுள்ளவர்களாகும்படியாக இறைவனின் தூய அன்னையை எங்களுக்காக வேண்டி ஜெபிப்போமாக. இறைவா, தேவதூதர் மனிதராக பிறந்ததை நினைத்து மகிழ்கின்ற நாங்கள் அவருடைய பாடுகளினாலும் மரணத்தினாலும் மீட்கப்பட்டு உயிர்ப்பின் மகிமையில் பங்கெடுக்க கிருபை செய்வீராக. இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். அன்பான தேவ பிள்ளைகளே, பாஸ்கு காலம் முழுவதும் நமக்கு உயிர்ப்பு தான், உயிர்ப்பு காலம்தான். ஈஸ்டரோடு நம்முடைய ஆண்டவருடைய உயிர்த்த விழா முடிந்து விட்டதல்ல. இந்த பாஸ்கு காலம் முழுவதும் ஆண்டவர் உயிர்ப்பை நாம் கொண்டாடுவதனால் இந்த பாஸ்கு காலம் முழுவதுமே உயிர்ப்பு காலமாக, உயிர்ப்பு விழாவை கொண்டாடும் காலமாக இருக்கிறது. ஆகவே இந்த உயிர்ப்பு விழாவின் அல்லது உயிர்ப்பு காலத்தின் மகிழ்ச்சி, ஆண்டவர் உயிர்த்து விட்டார், உண்மையிலேயே ஆண்டவர் உயிர்த்து விட்டார் என்பதுதான். ஆகவே ஆண்டவர் உயிர்த்து விட்டார் என்றால் எல்லா துக்கங்களும், பெரிய வெள்ளிக்கிழமை நாம் அடைந்த துக்கங்கள், ஏமாற்றங்கள், ஆண்டவர் இறந்து விட்டார், இனிமேல் என்ன இருக்கிறது, நம்பிக்கையற்ற சூழ்நிலைகள் நம்மை விட்டு அகல வேண்டும். ஆகவே உண்மையான நம்பிக்கை என்பது இயேசுவை நம் வாழ்க்கையில் இனம் காண்பது. இயேசு நம் மத்தியிலே உயிர்த்து உயிரோடு இருக்கிறார் என்பதை இனம் காண்பதுதான். ஆக எம்மாவோ சீடர்கள் எப்படி இயேசு தங்களோடு வழிநடக்கும் போது அவர்கள் கண்கள் திறக்கப்படவில்லையே, அவர் வழிநெடுகளும் நம்மளுக்கு இறைவார்த்தையை சொன்ன போது நம் கண்கள் நமக்கு திறக்கவில்லையே, அவரை நாம் கண்டுகொள்ளவில்லையே, நாம் எவ்வளவு முட்டாள்தனமாக இருந்து விட்டோம் என்று வருந்தினார்கள். நற்கருணையை ஆண்டவர் பிட்டபோது அவர்கள் கண்டார்கள் என்று பார்க்கிறோம். ஆகவே இந்த பாஸ்கு காலத்தின் மூன்றாவது ஞாயிறு திருப்பலியை கொண்டாடுகிற நாம் நம் கண்கள் திறக்கப்பட, நாம் பார்வை பெற, நாம் பிட்டு எல்லாருக்கும் கொடுக்கப்பட, நாம் உடையப்பட, ஆண்டவர் உடைத்த போது, ஆண்டவர் அப்பத்தை பிட்ட போது உயிர்த்த ஆண்டவரை கண்டது போல நாம் நம் மத்தியில் இல்லாதவர்களோடு, இயலாதவர்களோடு நம்முடைய உறவை, நேரத்தை, நம்முடைய அன்பை, நம்மிடம் இருக்கிற பொருளை, நம்முடைய மனதை நாம் பகிர்ந்து நம்மையே உடைத்து எல்லாருக்கும் கொடுக்கும் போது கடவுள் இயேசு நம் மத்தியில் இருப்பதை, நம் குடும்பங்களில் இருப்பதை, நம்மில் இருப்பதை நாம் இனம் காண முடியும் என்று இன்றைய வார்த்தை வழிபாடு நமக்கு அழைப்பு கொடுக்கிறது. ஆண்டவர் இயேசுவை காணக்கூடிய பார்வையை இறைவன் நமக்கு தர, நம்முடைய இதய கண்களை திறக்க இந்த திருப்பலியில் உருக்கமாக வேண்டுவோம். மாறாத தேவன்
உங்கள் நடுவில் வல்ல செயல்களையும் அருஞ்செயல்களையும் அடையாளங்களையும் செய்து அவரை இன்னார் என்று உறுதியாக காண்பித்தார். இது நீங்கள் அறிந்ததே. கடவுள் தம் வரையறுத்துள்ள திட்டத்தின்படியும் தம் முன்னறிவிப்பின்படியும் இந்த இயேசுவை உங்கள் கையில் விட்டுவிட்டார். நீங்கள் திருச்சட்டம் அறியாதார் மூலம் அவரை சிலுவையில் அறிந்து கொன்றீர்கள். ஆனால் கடவுள் அவரை மரண வேதனை நின்று விடுவித்து உயிர்த்தரச் செய்தார். ஏனென்றால் மரணம் அவரை தன் பிடியில் வைத்திருக்க முடியவில்லை. தாவீது அவரை குறித்து கூறியது, நான் ஆண்டவரை எப்போதும் என் கண்முன் வைத்துள்ளேன். அவர் என் வலப்பக்கம் உள்ளார், எனவே நான் அசைகிறேன். இதனால் என் இதயம் பேர்வகை கொள்கின்றது, என் நா மகிழ்ச்சியால் நிறைந்துள்ளது, என் உடலும் எதிர்பார்ப்பில் நிலைத்திருக்கும். ஏனென்றால் என்னை பாதாளத்திடம் ஒப்புவிக்க மாட்டீர், உன் தூயவனை படுகொலையை காணவிட மாட்டீர். வாழ்வின் வழியை நான் அறிய செய்வேன். உமது முன்னிலையில் எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு. சகோதரர் சகோதரிகளே, நமது குல முதல்வராகிய தாவீதை குறித்து நான் சொல்வதை மறுக்க மாட்டீர்கள். அவர் காலமாகி அடக்கம் செய்யப்பட்டார். அவர் கல்லறை இந்நாள் வரை நம்மிடையே இருக்கின்றது. அவர் இறைவாக்கினர் என்பதால் தம் வழித்தோன்றல் ஒருவர் அவரது அரியணையில் வீற்றிருப்பார் என்று கடவுள் உறுதியாக ஆணையிட்டு கூறியதை அறிந்திருந்தார். அவர் கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை முன்னறிந்து அவரை பாதாளத்திடம் ஒப்புவிக்க மாட்டார், அவரது உடல் படுகொலையை காணவிட மாட்டீர் என்று கூறியிருக்கிறார். கடவுள் இந்த இயேசுவை உயிர்த்தெழச் செய்தார். இதற்கு நாங்கள் அனைவரும் சாட்சிகள். கடவுளின் வலப்பக்கத்துக்கு உயர்த்தப்பட்டு வாக்களிக்கப்பட்ட தூய ஆவியை தம் தந்தையிடமிருந்து பெற்று ஒளிந்தருளினார். நீங்கள் காண்பதும் கேட்பதும் இதுதான். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனின் உயிருள்ள வார்த்தைகள் 17 முதல் 21 இறுதியாக.
அன்பார்ந்தவர்களே, நீங்கள் தந்தையே என அழைத்து மன்றாடுபவர் ஆளை பார்த்ததல்ல, அவரவர் செயல்களின்படியே தீர்ப்பு வழங்குகிறார். ஆகையால் இவ்வுலகில் நீங்கள் அந்நியராய் வாழும் காலமெல்லாம் அவருக்கு அஞ்சி வாழுங்கள். உங்கள் மூதாதையரிடமிருந்து வழி வழியாய் வந்த வீணான நடத்தை நின்று உங்களை விடுவிக்க கொடுக்கப்பட்ட விலை என்னவென்று உங்களுக்கு தெரியும். அது பொன்னும் வெள்ளியும் போன்று அழிவுக்குட்பட்டது அல்ல, மாறாக மாசு மறுவற்ற ஆட்டுக்குட்டியை போன்ற கிறிஸ்துவின் உயிர் மதிப்புள்ள இரத்தமாகும். உலகம் தோன்றும் முன்னரே முன்குறிக்கப்பட்ட அவர் இந்த கடைசி காலத்தில் உங்களுக்காக வெளிப்படுத்தப்பட்டார். அவர் வழியாகத்தான் நீங்கள் கடவுள் மீது நம்பிக்கை கொண்டுள்ளீர்கள். இறந்த அவரை கடவுள் உயிர்த்தெழச் செய்து பெருமைப்படுத்தியுள்ளார். இதனால் நீங்கள் கடவுளிடம் நம்பிக்கை கொண்டு அவரை எதிர்நோக்கி இருக்கவே இவ்வாறு செய்தார். இது ஆண்டவர் வழங்கும் வாழ்வாக்கு. நன்றி. அதிகாரம் 24 இறைவார்த்தைகள் 13-35 முடிய வாரத்தின் முதல் நாள் சீடர்களில் இருவர் எருசலேமிலிருந்து ஏறத்தாழ 11 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஒரு ஊருக்கு சென்று கொண்டிருந்தனர். அவ்வூரின் பெயர் எமாவூர். அவர்களின் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் குறித்து ஒருவரோடு ஒருவர் உரையாடிக் கொண்டே சென்றார்கள். இப்படி அவர்கள் உரையாடிக் கொண்டும் விண்ணப்பிக் கொண்டும் சென்றபோது இயேசு நெருங்கி வந்து அவர்களோடு நடந்து சென்றார். ஆனால் அவர் யார் என்று அறிந்து உணர முடியாதவாறு அவர்கள் கண்கள் மறைக்கப்பட்டிருந்தன. அவர் அவர்களை நோக்கி, வழிநெடுகளும் நீங்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொண்டிருப்பது என்ன என்று கேட்டார். அவர்கள் முகவாட்டத்தோடு நின்றார்கள். அவர்களுள் கிளையோப்பா என்னும் பெயருடைய ஒருவர் அவரிடம் மறுமொழியாக, எருசலேமில் தங்கியிருப்பவர்களுள் உமக்கு மட்டும்தான் இந்நாட்களில் நிகழ்ந்தவை தெரியாதோ என்றார். அதற்கு அவர் அவர்களிடம், என்ன நிகழ்ந்தது என்று கேட்டார். அவர்கள் அவரிடம், நாசரேத்து இயேசுவை பற்றித்தான் பேசுகிறோம். அவர் கடவுளுக்கும் மக்கள் எல்லாருக்கும் முன்பாக சொல்லிலும் செயலிலும் வல்லமை உள்ள இறைவாக்கினராய் திகழ்ந்தார். அவர் இஸ்ராயலை மீட்கப் போகிறார் என்று நாங்கள் எதிர்பார்த்திருந்தோம். ஆனால் தலைமை குருக்களும் ஆட்சியாளர்களும் அவருக்கு மரண தண்டனை விதித்து சிலுவையில் அறைந்தார்கள். இவையெல்லாம் நிகழ்ந்து என்னோடு 3 நாட்கள் ஆகிவிட்டன. ஆனால் இன்று எங்களை சேர்ந்த பெண்களுள் சிலர் எங்களை மலைப்புக்குள்ளாக்கினர். அவர்கள் விடியற்காலையில் கல்லறைக்கு சென்றார்கள். அவருடைய உடலை காணாது திரும்பி வந்து வானதூதர்களை கண்டதாகவும் இயேசு உயிரோடு இருக்கிறார் என்று அவர்கள் கூறியதாகவும் சொன்னார்கள். எங்களோடு இருந்தவர்களுள் சிலரும் கல்லறைக்கு சென்று அப்பெண்கள் சொன்னவாறே இருக்க கண்டனர். ஆனால் அவர்கள் இயேசுவை காணவில்லை என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, அறிவிலிகளே, இறைவாக்கினர் உழைத்த எல்லாவற்றையும் நம்ப இயலாத மந்த உள்ளத்தினரே, மெசியா தாம் மாட்சிமைக்குள்ளாவதற்கு முன் இத்துன்பங்களை பட வேண்டும் அல்லவா என்றார். மேலும் மோசே முதல் இறைவாக்கினர் வரை அனைவரின் நூல்களிலும் தம்மை குறித்து எழுதப்பட்ட யாவற்றையும் அவர் அவர்களுக்கு விளக்கினார். அவர்கள் தாங்கள் போக வேண்டிய ஊரை நெருங்கி வந்தார்கள்.
அவரோ அதற்கு அப்பால் போகிறவர் போல் காட்டிக் கொண்டார். அவர்கள் அவரிடம், எங்களோடு தங்கும், ஏனெனில் மாலை நேரமாயிற்று, பொழுதும் போயிற்று என்று கூறி கட்டாயப்படுத்தி அவரை இணங்க வைத்தார்கள். அவர் அவங்க தங்குமாறு அவர்களோடு சென்றார். அவர்களோடு அவர் பந்தியில் அமர்ந்திருந்த போது அப்பத்தை எடுத்து கடவுளை போற்றி விட்டு அவர்களுக்கு கொடுத்தார். அப்போது அவர்கள் கண்கள் திறந்தன. அவர்களும் அவரை அடையாளம் கண்டுகொண்டார்கள். உடனே அவர் அவர்களிடமிருந்து மறைந்து போனார். அப்போது அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, வழியிலே அவர் நம்மோடு பேசி மறைவுளை விளக்கும் போது நம் உள்ளம் பற்றி எரியவில்லையா என்று பேசிக் கொண்டார்கள். அந்நேரமே அவர்கள் புறப்பட்டு எருசலேமுக்கு திரும்பி போனார்கள். அங்கே பதினொருவரும் அவர்களோடு இருந்தவர்களும் குழுமி இருக்க கண்டார்கள். அங்கிருந்தவர்கள், ஆண்டவர் உண்மையாகவே உயிருடன் எழுப்பப்பட்டார், அவர் சீமோனுக்கு தோற்றம் அளித்துள்ளார் என்று சொன்னார்கள். அவர்கள் வழியில் நிகழ்ந்தவற்றையும், அவர் அப்பத்தை பிடும்போது பிட்டுக் கொடுக்கும் போது அவரை கண்டுகொண்டதையும் அங்கிருந்தவர்களுக்கு எடுத்துரைத்தார்கள். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமான தேவ பிள்ளைகளே, பாஸ்க காலத்தின் மூன்றாவது ஞாயிறை இல்லங்களில் இருந்து கொண்டாடி கொண்டிருக்கிறோம். நாம் இல்லங்களில் இருந்து ஆலயத்திற்கு செல்ல முடியவில்லை என்பது நம்முடைய வழக்கமான வழிபாடு இல்லை என்ற சோகத்தை ஏற்படுத்தினால், நம் இல்லங்கள் ஜெபம் இல்லாமல், நம் இல்லங்கள் ஆண்டவரை துதித்து ஆராதிக்கின்ற இடமாக மாறாமல், இறைவார்த்தை வாசிப்பு இல்லாமல் இருந்தது. இறைவன் எந்த சூழலையும் அவர் புகழப்படுவதற்கான இடமாக மாற்றிக்கொள்ள நம் இல்லங்களை உருவாக்கி இருக்கிறார் என்று ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். நம் இல்லங்களிலே எத்தனை நாள் தொடர்ந்து மெழுகுதிரி எரிந்தது, எத்தனை நாள் தொடர்ந்து இறைவார்த்தை வாசித்தோம், எத்தனை நாள் தொடர்ந்து ஜெபமாலை ஜெபித்தோம், எத்தனை நாள் குடும்பமாக முழந்தால் படியிட்டு நாம் திருப்பலியிலே சொல்லப்படுகிற இறைவார்த்தைகளை தியானித்தோம். ஆகவே எல்லாவற்றிலும் இறைவன் நம் வாழ்வுக்கான வாய்ப்புகளை வைத்திருக்கிறார். எல்லாவற்றிலும் நம் வாழ்வின் மாற்றத்திற்கான திருப்பு முனைகளை வைத்திருக்கிறார். இளைஞர்களுக்கு மிகவும் பிடித்தமான இரண்டு வார்த்தைகள், தி பிரேக்கிங் பாயிண்ட் இன் யுவர் லைஃப், உன் வாழ்க்கையில் பெரிய வாய்ப்பு, நீ வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு என்பார்கள். எ பிரேக்கிங் பாயிண்ட், இந்த வாய்ப்பினால் தான் நான் வெற்றி பெற்றேன் என்று சொல்வது. இன்னொன்று, என் வாழ்க்கையில் இந்த நிகழ்வு என்னை திரும்பி பார்க்க வைத்தது, என் வாழ்க்கையை திருப்பி போட்டது என்று சொல்லும் போது த டேர்னிங் பாயிண்ட் இன் மை லைஃப் என்று சொல்வார்கள். ஆக எ பிரேக்கிங் பாயிண்ட் அண்ட் எ டேர்னிங் பாயிண்ட் இன் த லைஃப் ஆஃப் தி அப்போஸ்டல்ஸ் அண்ட் தி எர்லி கிறிஸ்டியன்ஸ் வாஸ் தி ரெசரக்ஷன் ஆஃப் ஜீசஸ். இயேசுவினுடைய உயிர்ப்பு தான் ஆதி திருச்சபைக்கும் அப்போஸ்தலர்களுக்கும் திருப்பு முனையாகவும், அவர்கள் வாழ்க்கையிலே நம்பிக்கையோடு எழுந்து நற்செய்தியை போதித்து திருச்சபை உருவாவதற்கான பெரும் வாய்ப்பாகவும் இருந்ததை நாம் பார்க்கிறோம். பல வெற்றியாளர்களுடைய கதைகளை நான் படித்திருக்கிறேன். ஒரு விவசாயியின் மகன் அப்ரஹாம் லிங்கன் எப்படி ஒரு அமெரிக்க நாட்டின் விடுதலைக்காகவே உயர முடியும் என்று அவருக்குள் என்ன மாற்றத்தினால் வந்தார். அதுபோல நெல்சன் மண்டேலா 27 ஆண்டுகள் சிறையில இருந்து அந்த கருப்பின மக்களை, தென்னாப்பிரிக்க மக்களை விடுதலைக்காக தன் வாழ்க்கையை தியானிக்கிற அளவிற்கு அவருக்கு என்ன தூண்டியது. காந்தியடிகள் இங்கிலாந்திலே போய் படித்தவர், ஒரு வழக்கறிஞர், அவர் வாழ்க்கையை சுகமாக சுகபோகமாக வாழ்ந்திருக்கலாம் வெளிநாட்டுல, இந்தியாவிற்கு வந்து அவர் இந்திய மக்களை போல கோமணத்தை உடுத்திக் கொண்டு அவர் இந்த தேசத்தின் விடுதலைக்காக தன்னையே அர்ப்பணித்ததற்கு பின்னால் என்ன காரணம் இருந்தது? இப்படி எல்லாம் யோசிக்கிற போது அண்மையிலே நான் ஒரு வெற்றியாளருடைய கதையை படித்தேன். அவருடைய பெயர் ஜே கே ரவுலிங். இவர் ஒரு கைம்பெண். இவர் 1992 ஆண்டு பிரேசில் நாட்டைச் சேர்ந்த, போர்ச்சுகல் நாட்டைச் சேர்ந்த ஒரு பத்திரிகையாளர்களை திருமணம் செய்கிறார். இவர்கள் இருவரும் வெகு குறைவான காலங்களில் மகிழ்ச்சியாக வாழ்கிறார்கள். இவர்களுக்கு ஒரு பெண் குழந்தை பிறக்கிறது. பெண் குழந்தை பிறந்தவுடன் அந்த கணவர் இவரை விட்டுவிட்டு இன்னொரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டு போய்விடுகிறார். ஆக ஜே கே ரவுலினால் இந்த குழந்தையை வைத்துக் கொண்டு
ஒரு அந்நிய நாட்டிலே இவர் இங்கிலாந்தை சேர்ந்தவர். இவர் போர்ச்சுகல் நாட்டிலே வாழ முடியாமல் தவிக்கிறார். வறுமை அவரை வாட்டுகிறது. ஆகவே சொந்த நாட்டிற்கு போய்விடலாம் என்று போகிறார். அந்த சொந்த நாட்டிலே போய் அவர் கடினப்பட்டு உழைக்கிறார். பிள்ளையை வைத்துக் கொண்டு வேலைக்கு போக முடியவில்லை. வேலைக்கு போகாமல் வாழவும் முடியவில்லை. அவருடைய வாழ்க்கையிலே வறுமையும் இயலாமையும் இல்லாமையும் தாண்டவமாடியது, கூடி கும்மி அடித்தது. இந்த சோகத்திலே அவர் பட்ட வேதனைகளின் மத்தியிலே அவர் ஒரு மனநல மருத்துவரிடம் போகிறார். அவர் அந்த மனநல மருத்துவர் என்ன சொன்னார், உங்களுடைய இயலாமையை நீங்கள் வெற்றியாக்குங்கள், உங்களிடம் இல்லாமை என்று எதை நினைக்கிறீர்களோ அதையே நீங்கள் உருவாக்குங்கள், என்ன இல்லை என்று நீங்கள் நினைக்கிறீர்களோ அதை நீங்கள் உருவாக்க முயற்சி செய்யுங்கள் என்று அவருக்கு கிடைக்கிற வாய்ப்பை, இருக்கிற வாய்ப்பை எப்படி வெற்றியாக மாற்றுவது என்ற வழிகளை சொல்லிக் கொடுக்கிறார். இந்த பெண் என்ன நினைக்கிறார், என்னிடம் இருப்பது என்ன, வறுமையின் கொடுமை எனக்கு தெரியும், எப்படி மக்கள் ஏமாற்றுகிறார்கள் என்று எனக்கு தெரியும், நான் இன்று கைவிடப்பட்ட நிலையில் இருக்கிறேன், எனக்கு உதவி யாரிடமிருந்தும் இல்லை, நான் என்ன செய்வது என்று நினைத்த போது, இவர் தன்னுடைய கணவரோடு வாழ்ந்த காலங்களில் அவர் பத்திரிகையாளர் என்பதனால் அவர் நிறைய எழுதுவதை, பிழை திருத்தம் செய்வது, இப்படி எழுதுவதனுடைய கடமை, எழுதுவதனுடைய தன்மை, இதையெல்லாம் தெரிந்திருந்தார். ஆகவே ஜே கே ரவுலினுக்கு இந்த நேரம், தன் குழந்தையோடு இருக்கிற இந்த நேரம், நிறைய நேரம் இருக்கிறது, நான் ஏன் எழுத்தாளராக மாறக்கூடாது என்று ஆசை வருகிறது. ஆக தன்னுடைய இயலாமையை, தன்னுடைய இல்லாமையை கற்பனையாக, தன்னை ஒரு கற்பனைவாதியாக மாற்றிக்கொண்டு அவர் ஒரு நூல் எழுதினார். அந்த நூல் உலக பிரசித்தி பெற்ற நூலாக மாறியது, தி அட்வென்ச்சர்ஸ் ஆஃப் ஹாரி பாட்டர். இந்த ஹாரி பாட்டருடைய படங்களை எல்லாம் பார்த்திருக்கிறோம், யூடியூப் எல்லாம் பார்த்திருக்கிறோம், எல்லாமே கற்பனை, எல்லாமே எல்லாருக்கும் உற்சாகமூட்டக்கூடியதாக இருந்தது. அவன் பறக்கிறவனாக, தாண்டுகிறவனாக, இப்படி எல்லாம் ஹாரி பாட்டர் இருக்கிற கற்பனை கதையை எழுத அந்த பிரதிகள், முதல் பிரதியே 100,000 பிரதி ஒரு வாரத்திற்குள் விற்றது, அடுத்து 10,000,000 போட்டார்கள், அதுவும் அடுத்து 2-3 வாரத்தில் விற்றது. உலகத்தில் இருக்கிற இளைஞர்கள், டீனேஜர்ஸ், பெரியவர்கள் எல்லோரும் வாங்கி படிக்க ஆரம்பித்தார்கள். ஜே கே ரவுலினுடைய வாழ்க்கை ஒரே ஆண்டிலே இங்கிலாந்திலே பெரிய பணக்காரர்களுடைய லிஸ்டிலே அவள் வந்து சேர்ந்தார். இந்த ஜே கே ரவுலினை போல, அவள் வாழ்க்கையில் நம்பிக்கையூட்டிய அந்த மனநல மருத்துவரை போல, அந்த கவுன்சிலரை போல, இயேசு ஆண்டவர் நம்பிக்கை இழந்திருக்கிற சீடர்களை, அவர்கள் இப்படி நடந்து விட்டதே, நாங்கள் நம்பி இருந்தோமே, இஸ்ராயல் மக்களுக்கு விடுதலையாக இருப்பார் என்று எதிர்பார்த்திருந்தோமே, ஆனால் அவரை கொன்று போட்டு விட்டார்களே, நாங்கள் நம்பியவர் எங்களை ஏமாற்றி விட்டாரே, அவர் கடவுளாக இருப்பார், மேன்மை மிக்கவராக இருப்பார், இஸ்ராயலை காப்பாற்றுவார் என்று நாங்கள் எதிர்பார்த்திருந்தோமே, என்றோடு 3 நாட்கள் ஆகிவிட்டது என்று உயிர்த்த அன்று அவர்கள் பெருமையில, விரக்தியில அந்த சோக கதையில் பேசிக்கொண்டு போய்கொண்டிருக்கிறார்கள். அப்படி விரக்தியில் இருக்கிற நம்மை ஆண்டவர் தொடர்ந்து வருகிறார், அவர் கைவிடுவதில்லை. அப்படி இருந்த சீடர்களிலேயோடு அவர் நடக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் இருக்க எந்த துன்பமாக இருக்கலாம், கைவிடப்பட்டதாக நினைக்கலாம், எங்களுக்கு உதவி செய்ய யாரும் இல்லை, நாங்கள் ஒரு தனி குடும்பமாக இருக்கிறோம், இந்த சமூகத்தில் எனக்காக இருக்க கூட யார் இருக்கிறார்கள், எனக்கு யாருமே இல்லை என்று நீங்கள் நினைக்கலாம். ஆனால் ஆண்டவர், உயிர்த்த ஆண்டவர் ஒவ்வொருவரோடும் வந்து கொண்டிருக்கிறார். 33 ஆண்டுகள் இந்த உலகத்தில் வாழ்ந்த இயேசு நடந்து நடந்து சென்று ஒரு சிலரைத்தான், 1,000 மக்களைத்தான் பார்த்தார். ஆனால் உயிர்த்ததற்கு பின்பு அவர் எல்லாரோடும் எங்கும் உயிரோடு இருக்கிறார் என்பதை காட்ட எமாவு சீடர்களோடு போகிறார். அதே நாளிலே எருசலேமில் இருந்த சீடர்களுக்கு காட்சி கொடுக்கிறார். அதே நாளிலே மகதலா மரியாவுக்கு காட்சி கொடுக்கிறார். அந்த உயிர்ப்பு ஞாயிறு ஒவ்வொரு நாளும் நமக்கு இருக்கிறது. திருப்பணியில் நடந்து கொள்கிற போதெல்லாம் உயிர்ப்பையே நாம் கொண்டாடுகிறோம் என்பதனால் நம்முடைய கஷ்டத்திலே கடவுள் உடன் நடக்கிறார். இதை கண்டுகொள்ள வேண்டும். ஆனால் கண்டுகொள்வதில்லை. துன்பம் வருகிற போது, கஷ்டப்படுகிற போது, கைவிடப்பட்ட நிலையிலே எனக்கு யார் இருக்கிறார்கள், எனக்கு அம்மா இல்லை, அப்பா இல்லை, எனக்கு குடும்பம் இல்லை, என்னை எல்லோரும் ஏமாற்றி விட்டார்கள், என்னை புரிந்து கொள்ள மாட்டேன் என்கிறார்கள். இப்படி நாம் விரக்தியிலே புலம்பிக் கொண்டு போகிற போது இயேசு நம்மோடு வருவார், நம்மோடு பேச ஆசைப்படுவார், நமக்கு ஆற்றல் அளிக்க விரும்புவார், நம் வாழ்க்கையை மாற்றுவதற்கு வழி சொல்ல வருவார். ஆனால் நம் மனம் போகாது, நம் மனம் அவரை தேடாது. நான் சிறுவனாக இருக்கும் போது என்னுடைய பாட்டி, என்னுடைய அம்மா, முதல் முதலாக நான் 6ஆம் வகுப்பு படிக்க, 10 வயது தான், 6ஆம் வகுப்பு படிப்பதற்கு நான் ஒரு பள்ளிக்கூடத்திற்கு போக எங்கள் ஊரில் இருந்து பட்டுக்கோட்டை, அந்த காலம் அது பெரிய தொலை, புதுக்கோட்டைக்கு வந்து புதுக்கோட்டையில் ஒரு பஸ் எடுத்து மறுபடியும் பட்டுக்கோட்டை போய், பட்டுக்கோட்டையில் இருந்து புனல்வாசலுக்கு ஒரு டவுன் பஸ்ல வர வேண்டும்.
பத்து வயது பையனை பஸ் ஏற்றி விடும் போது எங்க பாட்டி சொன்ன கதையெல்லாம் முன்னுக்கு பின்னு தெரியாத யார்ட்டையும் பேசப்பட்ட உனக்கு யாராவது தெரியாதவன் வந்து இங்க வாப்பா இதை சாப்பிடுப்பா இதை உக்காருப்பா இங்க வாப்பான்னு கூப்பிட்டா போகக்கூடாது. டோன்ட் ஸ்பீக் டு த ஸ்ட்ரேஞ்சர்ஸ், பிவேர் ஆஃப் த ஸ்ட்ரேஞ்சர்ஸ். இதெல்லாம் பெரியவர்கள் நமக்கு சொல்லுவது. நமக்கு முன்னாடி பின்னாடி தெரியாதவங்களோட பேசாத, அவங்கள ஒதுக்கிடு அப்படிதான் சொல்லுவாங்க. ஆனால் முன்னுக்கு பின்னும் தெரியாத ஒரு வழிபோக்கரை போல இயேசு வருகிறார். ஆண்டவர் அவர்களுக்குள் ஒரு வாய்ப்பை கொடுத்துவிட்டார். கிளையோப்பா இயேசு கேட்கிறார், நீங்கள் வழி நெடுங்களும் ஏதோ பேசிக் கொண்டு வருகிறீர்களே, துன்பமாக இருக்கிறீர்களே, கவலையோடு இருக்கிறீர்களே, என்ன பேசிக் கொண்டு வந்தீர்கள்? நாம இருந்தா என்ன சொல்ல, உனக்கு ஒரு வேலையில போயா கேள்வி கேட்கிறியா, நான் பண்ற பாடை பெரும் பாடம் இருக்கு, வந்துட்டாங்கய்யா கேட்க, அப்படியே தெரியுறாங்கய்யா அடுத்த பிரச்சனை என்னன்னு கேட்கவே இப்படிதான் சொல்லியிருப்போம். ஆனால் கிளையோப்பா சொல்கிறார், உமக்கு மட்டும் தான் எருசலேமில் இருந்தவர்களே, இயேசு கிறிஸ்து நாசரேத்து இயேசுக்கு நடந்தது என்னதென்று தெரியாத ஒருவர் நீர் மட்டும்தானோ? ஆண்டவர் இயேசு மேலும் அவர்களுக்கு ஒரு ஆர்வத்தை ஒரு ஆசையை தூண்டுகிறார். தன்னோடு பேசக்கூடிய தன்னிடமிருந்து கருத்தை பெறக்கூடிய ஒரு ஆர்வத்தை தூண்டி எழுப்ப என்ன நிகழ்ந்தது என்று மறுபடியும் கேட்கிறார். அவர் சொல்லுகிறார், நாங்கள் இறைவாக்கினராக வல்லமையுள்ளவராக இருந்த நாசரேத்து இயேசு இஸ்ராயல் மக்களுக்கு மீட்பை கொண்டு வருவார் என்று நம்பி இருந்தோம். ஆனால் யூத தலைவர்களும் தலைமை குருக்களும் அவரை ரோமை ஆளுநரிடம் கையளித்து சாவுக்கு கையளித்தார்கள். அதெல்லாம் நடந்து இன்றோடு மூன்று நாள் ஆயிற்று. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு காலையில பெண்கள் சிலர் அவருடைய கல்லறைக்கு போக அவர் கல்லறையில் இல்லை, அவர் உயிர்த்து விட்டார் என்றும் சீடர்களும் போய் பார்த்து அந்த பெண்கள் சொல்வது போல் இருந்தது என்றும் ஆனால் ஒருவர் கூட உயிர்த்த ஆண்டவரை காணவில்லை என்றும் அவநம்பிக்கையிலே இருக்கிறார்கள். அப்பொழுதுதான் ஆண்டவர் இயேசு நம்ம வார்த்தையில சொன்னோம்னா, முட்டா அறிவு கட்டவனே உனக்கு புத்தியே இல்லையா என்று சொல்வது போல, அறிவிழிகளே விபிலியத்தில் நான் உங்களுக்கு வாழும் போது ஆண்டவர் பாடுபட்ட பின்புதான் உயிர்க்க முடியும் என்று சொன்னேனே, விபிலியத்தில் வரை ஆண்டவருடைய மெசியாவை பற்றி சொல்லப்பட்டதை எல்லாம் நீங்கள் புரிந்து கொள்ளவே முடியவில்லையா, இறைவாக்கு சொன்னதெல்லாம் உங்களுக்கு விளங்கவே இல்லையா, மந்த புத்தி உள்ளவர்களே என்று திட்டுகிறார். திட்டுனது மட்டும் இல்லாம அவர்களுக்கு விளக்கி சொல்லுகிறார். இறைவார்த்தையை மோயிசன் தொடங்கி இறைவாக்கினர்கள் என்றால் பழைய ஏற்பாடு முழுவதையும் அவர்களுக்கு விளக்கி சொல்லிக் கொண்டே போகிறார். சாயந்தரம் ஆயிடுச்சு அப்படின்னா இயேசு எவ்வளவு முயற்சி எடுத்திருக்க வேண்டும் அவர்களுக்கு விளக்கி சொல்வதற்கு. நம்மை கைவிடவே மாட்டார், லேசாக நம் வாழ்க்கையில் வந்துவிட்டு போய்விட மாட்டார். எல்லா வாய்ப்பும் நமக்கு கிடைக்கிற ஒவ்வொரு வாய்ப்பிலும் நாம் எப்படி முன்னேற முடியும், ஆண்டவர் கொடுக்கிற வாய்ப்பை தவறாக பார்க்காமல் ஆண்டவர் கொடுக்கிற வாய்ப்பை நம் வாழ்க்கையின் டர்னிங் பாயிண்டாக பிரேக்கிங் பாயிண்டாக நாம் பார்க்க வேண்டும். அப்படி பார்த்தார்கள். ஆண்டவர் இயேசு அவர்களுக்கு இன்னும் விளக்கிக் கொண்டே போனார், விபிலியம் முழுவதையும் விளக்கிக் கொண்டு போனார். லூக்காஸ் நற்செய்தியாளர் சொல்கிறார், அந்த வழிப்போக்கன் போல இருந்த இயேசு என்ன செய்கிறார், தான் இன்னும் போக வேண்டியவரை போல போனார். இந்த இறைவார்த்தை போதாது, இந்த இறைவார்த்தையை கடந்தும் நீங்கள் போனால்தான் என்னை காண முடியும். அவர் இன்னும் போக வேண்டியவரை போல் காட்டிக்கொண்டார். ஆனால் எம்மாவூசிதர்கள் வந்து சேர வேண்டிய நேரத்துக்கு வந்து விட்டார்கள். அப்பொழுது என்ன சொல்லுகிறார்கள், நேரமாகிவிட்டது, இவ்வளவு போதித்தீரே, இவ்வளவு களைப்படைகிற உலகை எங்களுக்கு விளக்கினீரே, காலம் நேரமாகிவிட்டது, மாலையாகிவிட்டது, இன்று எங்களோடு தங்கும் இன்னும் நீங்கள் எங்களுக்கு விளக்கிக் கொண்டிருக்கிறீர், விளங்கவே இல்லை, விபிலியத்தை சொன்னால் போதாது, எங்களுக்கு நீர் கூட இருந்து எங்களோடு உயிர்த்தாண்டவர் இருக்கிறார் என்பதை நீ போதித்தது போல இல்லாமல் ஆண்டவர் எங்களுக்கு வெளிப்படுத்த வாய்ப்பை கொடுக்கும் என்று கேட்டார். ஆக அந்த நேரத்தில் அவர்களோடு தங்க ஆண்டவர் விரும்பினார். அன்புக்குரியவர்களே, ஹாஸ்பிஸ் ஹாஸ்பிட்டாலிட்டி என்பது விருந்தினர்களை உபசரிப்பதற்கு பெயர். ஹாஸ்பிட்டாலிட்டி விருந்தோமன், அதுபோல ஹாஸ்பிட்டல் என்பது மருத்துவமனை. இந்த ஹாஸ்பிட்டலும் ஹாஸ்பிட்டாலிட்டி ரெண்டுமே லத்தீன் வார்த்தை ஹாஸ்பிஸ் என்ற ஒரே வார்த்தையில் இருந்து வருகிறார். அப்படி என்றால் விருந்து உபசரிப்பவர்கள் என்ன பண்ணுகிறார்கள், உடல் சுகத்திற்காகவும் மன சுகத்திற்காகவும் விருந்தோமனை செய்கிறோம். அதுபோல மருத்துவமனையிலே உடல் சுகத்திற்காகவும் மன சுகத்திற்காகவும் வேலை செய்வதனால் ஒரே இடத்தில் இருந்து வருகிறது. இங்கே சீடர்கள் இயேசுக்கு இடமளித்தார்கள், அவரோடு அப்பத்தை பகிர்ந்து கொண்டார்கள். அவர் பிட்டு அதை கொடுத்த போது அந்த விருந்தோம்பல் அந்த மன சுகத்தையும் உடல் சுகத்தையும் ஆண்டவரிடமிருந்து நாம் தேடுகிற போது அவர் நமக்கு அதை தருகிறார் என்பதை காட்ட ஆண்டவர் உயிர்த்த ஆண்டவரை கண்டுகொண்டதை பார்க்கிறோம். தேவ பிள்ளைகளே, நாம் எவ்வளவு கஷ்டத்தில் இருந்தாலும் எவ்வளவு கைவிடப்பட்ட நிலையில் இருந்தாலும் ஆண்டவர் தருவதெல்லாம் நீ தனியாக இருக்கிறாய் என்று நினைக்கிற போதெல்லாம் வழிப்போக்கனை போல் உன் கண்கள் மறைக்கப்பட்டிருக்கலாம்,
யாரோகவோ நினைக்கலாம். மகளே மரியாள் என்ன நினைத்தால், தோட்டக்காரன் என்று நினைத்து நீர் ஆண்டவருடைய உடலை எடுத்திருந்தார், என்னிடம் கொடுத்து விட, நான் எடுத்துக்கொண்டு போவேன். உயிர்த்த ஆண்டவரை தோட்டக்காரனாக பார்த்தார். எமாவு சீடர்கள் வழிபோக்கனை போல் பார்த்தார்கள். நாமும் அது போல வழியில பிச்சைக்காரனை போல இயேசு அமர்ந்திருப்பார். உங்கள் வீட்டிற்கு பசிக்கிறது என்று வருவார்கள், இயேசுவே பசியோடு வரலாம். ஆக நாம் இயேசுவை நம்முடைய வாழ்க்கையில எந்த நிலையில் கண்டாலும், அவர்களுக்கு இறங்கக்கூடிய, அவர்களுக்கு தம்மை பிட்டு கொடுக்கக்கூடிய இயேசுவிடம் கொடுத்த அப்பத்தை அவர் பிட்டு அவர்களுக்கே கொடுக்கிறார். நாம் விடப்பட வேண்டும், நாம் உடைக்கப்பட வேண்டும். நம்முடைய உணர்வுகள், நம்முடைய அகங்காரம் எல்லாவற்றையும் உடைத்து தவிடுபடியாக்கி, அன்பாக்கி, பகிர்வாக்கி, மகிமையாக்கி எல்லாருக்கும் கொடுக்க வந்தால் உயிர்த்த ஆண்டவரை காண முடியும் என்று இன்றைய வார்த்தைகள் நமக்கு விளக்குகின்ற. உயிர்த்த ஆண்டவரை நாம் காண நாம் உடைக்கப்படவும் பிடப்படவும் வேண்டும் என்றால் இந்த திருப்பலியில நற்கவியை நாம் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவர் பிடப்பட்டு நம் அனைவருக்கும் வாழ்வளிக்கிறார். இந்த பிடப்படுகின்ற அல்லது பகிரப்படுகின்ற ஆண்டவருடைய இந்த வார்த்தையை பற்றி திருத்தூதர் பணி 2:40 வாசித்தீர்கள் என்றால், அவர்கள் நாள்தோறும் மாலை வேளையில் ஒன்று கூடி வந்தார்கள், அப்பத்தை பிட்டார்கள், தங்களுடைய உடமைகளை பகிர்ந்து வாழ்ந்தார்கள் என்று சொல்லப்படுகின்ற உயிர்த்த ஆண்டவர் உருவாக்கிய அந்த வாழ்வு நம்மிலும் நம் குடும்பங்களிலும் இந்த உலகத்திலும் உருவாக ஆண்டவர் உடன் இருக்கிறார் என்பதை உணர தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இன்னும் மிகுதியாக உண்மை வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும்.
நாங்கள் ஒவ்வொருவரும் மீட்படையக்கூடிய செயலமாகும். கிறிஸ்து எங்களுக்காக இன்னும் தொடர்ந்து தம்மை கையளித்து உமது திருமுன் இடையராது பரிந்து பேசி எங்களை பாதுகாத்து வருகிறார் என்பதை இத்திருப்பணிகளை கொண்டாடி மகிழ்கின்றோம். பலியான அவர் இனிமேல் சாக மாட்டார், கொலை செய்யப்பட்ட அவர் என்றும் வாழ்கிறார், உண்மையிலேயே அவர் உயிர்த்து விட்டார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் அக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்க வெண்ணோரும் அதிகாரம் உள்ள தூதர்களும் உமது மாட்சிமையை புகழ்ந்து பாடி முடிவின்றி ஆர்ப்பரித்து ஒரே குரலாய் சொல்வதாவது, தேவ பிள்ளைகளே, இந்த சாதாரண அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் தேவனுடைய திருவுடலாக திருரத்தமாக தேவன் இரக்கம் கொண்டு மாற்றுகிற நேரம், நம் வாழ்வுக்கான வழியை உயிர்த்தாண்டவர் உடன் இருப்பதை காணப்போகிற நேரம், ஆழ்ந்த பக்தியோடு நம் இல்லங்களில் இருந்தாலும் இந்த திருப்பணிகளை பார்க்கிற போது ஒரு தெய்வீக மனத்தோடு பக்தி உணர்வோடு இதை பார்க்க உங்களை அன்போடு அழைக்கிறேன். ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் போற்று. ஆகவே உடைய பரிசுத்த ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உண்மை வேண்டுகிறார். இவ்வாறு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவை எங்களுக்கு மாறுவதாக. அவர் பாடுபட உளங்கணிந்து நம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கெல்லாம் அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்தியவின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் மக்கள் நன்றி கூறி தம் சீடர்களுக்கெல்லாம் கொடுத்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கு என்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என்ன நினைவாக செய்யுங்கள். இறை நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்த பிள்ளைகளாய் வாழ்வளிக்கும் இந்த அப்பத்தையும் மீட்பளிக்கும் இக்கிண்ணத்தையும் நமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமணம் என்று ஊழியமுடைய தகுந்தவர்களை நான் உன் பிள்ளைகள் எங்களை ஏற்றுக்கொண்ட உன் கருவைக்காக நின்று செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் உட்கொள்ளப் போகும் ஆன்மீக விதத்திலே நாங்கள் உட்கொள்ளப் போகும் இயேசு ஆண்டவருடைய உடலும் இரத்தமும் இந்த நற்கருணை விருந்தில் பங்கெடுக்கும் ஆன்மீக ஒன்றிப்பார் பரிசுத்த ஆவியானவரை பெற்ற பிள்ளைகளாய் எங்கள் குடும்பங்களிலும் சமூகத்திலும் திருச்சபைக்குள்ளும் ஒற்றுமையோடு வாழ எங்களுக்கு உதவி செய்யும். உலகமெல்லாம் மறந்து கிடக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். குறிப்பாக கொரோனா நோயினால் மருத்துவமனையில் இருக்கிறவர்களுக்கு மட்டுமல்ல, இந்த கொரோனா விலகலால், சமூக விலகலால், ஊரடங்கு உத்தரவால், குவாரண்டைனால் ஆண்டவரே பிள்ளைகள் செய்கின்ற தொழிலை செய்ய முடியாமல் அவர்களுடைய பொருளாதாரம் வாழ்வாதாரம் எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் ஆண்டவரே, நீர் அவர்களோடு இருக்கிறே, அவர்கள் இழந்ததை அவர்கள் மீண்டும் கட்டி எழுப்ப நீர் உதவி செய்வே. எவ்வளவு மோசமான நிலையில் நாங்கள் இருந்தாலும் எங்களை நீர் மகிமையான நிலைக்கு மாற்றுவீர் என்ற நம்பிக்கையில ஜெபிக்கிறோம். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்களாய தேவதாஸ் அம்ப்ரோஸ், எல்லா திருநிலையாய அனைவரோடும் முதல் திருவாவை அன்பின் நிறைவில் அறையச் செய்தனும். தந்தையே, உம்மிடம் இந்த மாதத்தில் வந்திருக்கிற உம் அடியார்களை ஆசீர்வதியும். குறிப்பாக கொரோனா தொற்றிற்காக உழைத்து மருத்துவராக இருந்து எல்லாரிடமும் நற்பெயர் பெற்ற திருவாளர் சைமன் என்றும் மருத்துவரை விண்ணக ராஜ்யத்தில் ஏற்றுக்கொள்ளும். அதுபோல என்னுடைய தாய முழுப்பூ மேரி, திருவாளர் பிரான்சிஸ், இன்னும் இந்த திருப்பணியை பார்க்கிறவருடைய குடும்பங்களில் மறித்த எல்லா ஆன்மாக்களையும் விண்ணக ராஜ்யத்தில் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவரும் மீதும் இரக்கமாகிறோம். கடவுளின் கண்ணித்தாயான மாட்சிமைக்குரிய பெரும் துன்ப முடிச்சுகளை அவளுக்கு அறியார். அவருடைய கணவரான எங்கள் பாதுகாவலர் அறிமணம் கனவின் புனித சூசியப்பர் இயேசுவின் திருத்தூதர்கள், இவ்வளவில் மக்குவந்தவராயிருந்த எல்லா புனிதர்களோடும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு உன் திருமான இயேசு கிறிஸ்து வழியாக உண்மை போல் தீர்க்கும் மரமருள உண்மை தாழ்மையாய் வேண்டுகிறோம்.
இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வருவ இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. கிடைக்கும். நீங்கள் எதையெல்லாம் கேட்கிறீர்களோ அதையெல்லாம் என் தந்தை தருவார். என் பெயரால் நீங்கள் கேட்பது எதையும் என் தேவன் மறுக்க மாட்டார் என்ற உறுதியான நம்பிக்கையை கொடுத்து உங்கள் தேவைகளில் இப்படி ஜெபியுங்கள். தேவ பிரசன்னத்தை, ஆண்டவருடைய அக்கினி அபிஷேகத்தை, ஆற்றலை, உறுதியை பெறுவீர்கள் என்று சொன்ன இயேசுவே கற்றுக் கொடுத்த ஜெபத்தை இந்த உலக சூழ்நிலை மாற வேண்டும். மக்கள் விடுவிக்கப்பட்டு கொரோனா நீங்கி சகசமாக வாழ்ந்து தொழில்கள் முன்னேறி ஒருவரை ஒருவர் மன்னித்து ஊழல் இல்லாத உலகம் உருவாகி நன்மையும் உண்மையும் பெருகின்ற புதிய படைப்பாக இந்த பாஸ்கு உயிர்ப்பு எல்லாரையும் மாற்ற வேண்டி கரங்களை விரித்து ஜெபிப்போம். வெண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, முதல் துயில் பிறக, முத ஆட்சி வருக, முதல் திருமணம் இருக்கிறது போல மண்ணுலகம் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்றைய எங்களுக்கு எங்களுக்கு எல்லாம் செய்வதை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனை தீமை அனைத்திருப்பதும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவோடு அருளமை மன்றாடுகிறோம். முதல் இறக்கத்தின் உதவியால் பாவத்திலிருந்து அவநம்பிக்கையிலிருந்து ஏமாற்றப்பட்ட நிலையிலிருந்து இழந்து நிற்கிற நிலையிலிருந்து உங்களிடம் விசுவாசம் கொண்டு எந்த கலக்கமும் பயமும் இல்லாமல் பாவத்தை விளக்கிய மக்களாய் மகிழ்ந்து வாழ்வோமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எங்கள் ஆண்டவர் இயேசுவின் இரண்டாம் வருகையும் மகிழ்ச்சியோடு எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு தருகிறேன் என்றும் சீடர்களுக்கு வாக்களித்தீரேன். இந்த வாக்குறுதியில் நம்பிக்கையுள்ள பிள்ளைகளாக இந்த திருப்பலியை காண்கிற எல்லா பிள்ளைகளுக்குள்ளும், எல்லா குடும்பங்களுக்குள்ளும், எல்லா நாடுகளிலும், உலகம் அனைத்திலும் உமது ஒற்றுமையும் அமைதியும் நிலவி இருப்பதாக என்னென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதா. அமைதியை மகிழ்ச்சியோடு நம்பிக்கையோடு பகிர்ந்து கொள்வோம். அமைதி உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். தேவ பிள்ளைகளே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைந்த காற்றையும் எழுந்து வந்த புயலையும் அடக்கியவர். இவரால் எல்லாம் கூட நம்மிடம் இயலாமை, இல்லாமை, வறுமை, அவநம்பிக்கை, ஏமாற்றப்பட்ட நிலை, தனிமை இதெல்லாம் வாட்டுகிற போது நம்மோடைய சார்ந்தவர் உடன் நடக்கிறார், உடன் பயணிக்கிறார், நன்மையை நம்பிக்கையை ஊட்டுகிறார். அவரே நமக்கு எல்லாம் முடிவு, எல்லாவற்றையும் நான் நலமாக செய்வேன் என்று வாக்களிக்கிற இந்த ஆண்டவருடைய திருவிருந்தில ஆன்மீக ஒன்றிப்போடு உண்ண போகிற நாம் அனைவரும் பெறு பெற்றோர் கிறிஸ்துவின் திருவுடலும் திருரத்தமும் இதை உட்கொள்ளும் எனக்கும் உங்களுக்கும் நித்திய வாழ்வை பெற்று தருவதாக.
வாதை நீங்கிவிடும். இந்த துன்பம், இந்த லேசான காரியம் விலகிவிடும் என்ற நம்பிக்கையில் ஆண்டவரை பற்றி கொண்டு இந்த ஞாயிற்றுக்கிழமையில அதிகமான நேரத்தை விவிலியம் படிப்பதில், ஜெபமாலை ஜெபிப்பதில், நம் பிள்ளைகளுக்கு விவிலிய கதைகளை சொல்வதில், நாம் தொலைக்காட்சியை பார்த்தாலும் ஆன்மீக காரியங்களை பார்ப்பதில், ஆன்மீக தொலைக்காட்சிகளை பார்ப்பதில் நாம் நேரங்களை செலவழிக்க நாம் இந்த நாளை ஆசீர்வாதத்தின் நாளாக மாற்றிக்கொள்வோம். கடவுள் இந்த நாளை, இந்த ஞாயிற்றுக்கிழமையை இனிய நாளாக உங்களுக்கு பெற்றுக் கொடுப்பார். ஆமென்.